வீட்டில் இருக்கக்கூடிய மூணு பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். அந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள். வாங்க, இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் பேன் இல்லைன்னா கடாய் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா இப்போ சூடாயிடுச்சு. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போகிறோம், நிறம் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. பருப்பை நான் 2 நிமிஷமாக வறுத்துட்ருக்கேங்க, இப்போ நல்லா வாசம் வருது. இதை நாம் பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இப்படி 2 தடவை சுழட்டி விடுங்க, இன்னும் நல்லாவே வறுப்பட்டுடும். இப்போ நாம் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். ஆறணும் அதுக்காக தான். நம்ம வறுத்து வச்ச பருப்பு இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம். பருப்பு நான் ஏற்கனவே கழுவி காய வச்சுட்டதுனால நான் இப்போ கழுவலை. சப்போஸ் நீங்கள் கழுவாமல் இருந்தீங்கன்னா வறுத்த பிறகு கழுவுங்க, இல்லை வறுக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிக்கோங்க. இதை நைஸாக பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலே நம்ம தேங்காய் சேர்த்து துருவிக்கலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் நான் 1.5 கப் அளவுக்கு தேங்காய் அளந்து வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். தேங்காயை ஒரு தேங்காய் முழுசாக எடுத்து உடச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த கருப்பு வந்து இல்லாமலும் நம்ம செய்யலாம், இதை சேர்த்தும் நம்ம செய்யலாம். நான் சேர்த்து தான் செய்ய போகிறேன். இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா நல்லா துருவன பதத்துக்கு வந்துடும். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாக அப்படியே துருவி விட்டுக்கோங்க. நல்லா பவுடர் மாதிரி ஆயிருக்கு பாருங்கள். நான் வந்து மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்தேன், அதனால் 3 டேபிள்ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்தேன். நீங்கள் தேங்காய் அதிகமாக எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த போல் பாசி பருப்பை கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து விட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எந்த அளவுக்கு சேர்த்தோமோ அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் இனிப்பு கரெக்டாக இருக்கும். நான் பெரிய மெஷரிங் கப்பில் தாங்க எடுத்தேன் தேங்காயை. கிட்டத்தட்ட 250 ml அளவுள்ள கப்பில் தான் 1.5 கப் தேங்காய் சேர்த்துருந்தேன். இதுக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை போதுமானதாக இருக்கும். கூடுதலாக இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா 1.25 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் நாட்டு சர்க்கரையை சேர்த்து விட்டுக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் நீங்கள் கரைச்சிட்டு கூட கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம். சுத்தமான வெல்லமாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். சப்போஸ் வெல்லத்தில் தூசி இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் கரைச்சி கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இல்லைனா ஏலக்காயை 3 அல்லது 4 ஏலக்காயை சேர்த்து அரைச்சிக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். நான் 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த டம்ளரில் நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தேங்க. ஃபஸ்ட்டு 1 டம்ளர் சேர்த்தேன், அதுக்கப்புறமா 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்த்து மொத்தமாக அரைப்பட்டுடும். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ஏன்னா ரொம்ப கெட்டியாக அரைச்சோம்னா பேனில் போட்ட உடனே சுருண்டுடும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா வெந்து வரும். அதனால் இந்த மாதிரி தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம மொத்தமே 1 டேபிள்ஸ்பூன் தாங்க சேர்க்க போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக நறுக்கின தேங்காய் அதை சேர்த்து விட்டுக்கலாம். இந்த தேங்காயை நம்ம நெய்யில் வதக்கிட்டு சேர்க்கும் பொழுது சாப்பிடும் பொழுது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கூடவே செய்யணும்னா முந்திரி, திராட்சை இதெல்லாம் கூட வறுத்து போட்டுக்கலாம். நான் நட்ஸை வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்க்க போகிறேன், அதனால் நெய்யில் வறுக்கலை, தேங்காய் மட்டும் வறுத்துக்கிறேன். தேங்காய் ஓரளவுக்கு வறுபட்டால் போதுங்க. ஒரு 1 நிமிஷம் போல் வறுத்துட்டு இந்த தேங்காயை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றிக்கோங்க. தேங்காய் வறுத்த அந்த பேன்லேயே நெய் மிச்சம் இருக்குது, அந்த நெய்யிலே நம்ம அரைச்ச இந்த விழுது அதை சேர்த்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி தான் சேர்க்கணும்னு இல்லைங்க, தேங்காய் அரைச்சி பால் எடுத்து கூட அந்த பால் மட்டுமே சேர்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறது பிடிக்கும், அதனால் நான் அரைச்சி சேர்த்துருக்குறேன். நீங்கள் தேங்காய் பால் மட்டுமே சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட ஆரம்பிச்சுடுங்க. 1-5 நிமிஷத்துலேயே 1/2 வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த ரெசிபி. நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு ரெசிபி, தேங்காய் திரட்டு பால் தான் இது. சேர்த்து விட்டு 1-2 நிமிஷம் ஆச்சுங்க. 2 நிமிஷமாக நான் கலந்து விட்டுட்ருக்கிறேன். சேர்க்கும் பொழுது எப்படி இருந்தது இப்போ பாருங்கள், அப்படியே ஒன்று சேர்ந்து திரண்டு வருது. இன்னும் 2-3 நிமிஷத்தில் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இதை கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும்.
இப்போ பாருங்கள் ஒன்று சேர்ந்துட்டு நல்லா திரண்டு வருது. அப்படியே இப்படி கரண்டியில் வச்சு இழுக்கும்பொழுது கரண்டியோடு சேர்ந்து சேர்ந்து வருது பாருங்கள், ஒட்டாமல். இதுதான் சரியான பதம். இப்போ நீங்கள் கடைசியாக ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் கலந்து விடலாம். இன்னும் நல்லாவே திரண்டு ஒன்று சேர்ந்து வரும். இந்த சமயத்தில் நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு திரண்டு வந்துட்டுருக்குது. இந்த சமயத்தில் நம்ம பொறிச்சு வச்ச தேங்காவை சேர்த்து விட்டுறேன். சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நல்லாவே திரண்டு வந்துருச்சு. இந்த சூட்லேயே நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸு கலந்து விடலாம் பேனோட சூட்லேயே. கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச நட்ஸு, பாதாம் பிஸ்தா நான் பொடிசாக நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் தூவி விட்டுக்கிறேன். நீங்கள் முந்திரி திராட்சை கூட நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நட்ஸு சேர்க்குறதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம்தான். இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தட்டில் நான் வாழை இலை போட்டு வச்சுருக்கேங்க, அதுக்கு தான் மாற்றி விட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ஏதாவது பிளேட்டில் நெய் தடவிட்டு கூட நீங்கள் அதில் ஊற்றி விட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கட்டிங்லாம் பண்ணலை, அப்படியே தான் ஊற்றி வைக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபேனில் ஒட்டாமல் அப்படியே வடிக்கிட்டு வந்து விடுது. மேலே தூவுறதுக்காக நான் கட் பண்ண நட்ஸ்லேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே மேலாக்கா தூவி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிடும் பொழுது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், அதுக்காக தான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய மூணு பொருளை வச்சு நம்மளுடைய ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான, ரொம்ப டேஸ்டியான, சுலபமாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய தேங்காய் திரட்டு பால் தயாராகிடுச்சிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூடாக தான் இருக்குது, கொஞ்சமாக ஸ்பூனில் எடுக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்துட்டு அப்படியே கையில் நம்ம கையில் உருட்டினோம்னா பாருங்கள் அப்படியே ஒட்டாமல் வரும், நல்லா திரண்டு வரும். இதுதான் இதுக்கான பதம். சூப்பராக இருக்குங்க. நாம் சேர்த்த தேங்காய், பருப்பு, நாட்டு சர்க்கரை எல்லாமே கரெக்டாக இருக்குது, இனிப்பும் கரெக்டாக இருக்குங்க. நான் 1.5 கப்பு தேங்காய்க்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்தேன். இனிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதே அளவுலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபிங்க. ஓவராலாக நமக்கு 10 நிமிஷம் இருந்தாலே போகிறோம், சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அருமையான ரெசிபி, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.